नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जातस्य ध्रुवकुलैव तुंगकीर्तेः अंगस्य व्यजनिस्सुतः सवेन नाम यद्दोष व्यथितमतिः स राजवर्यः त्वत्पादे निहितमनावनं गतो भूत। ध्रुवनोड कुलत्துல ஒரு ராஜா பிறக்கிறான். அந்த ராஜா பேர் வந்து அங்கஸ்யா. அவன் பேர் அங்கராஜா. அந்த அங்கராஜாவுக்கு ஒரு புள்ள பிறக்கிறான், சுதஹா வேன நாமா. சுதானா புள்ளை. அவனோட புள்ள பேர் என்னது? வேனன்னு சொல்லி அந்த பையனுக்கு பேர். ஸோ த்ருவ குலத்துல அங்கராஜா பிறக்கிறான். அந்த அங்கராஜாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பேர் வேனன். எத்தோஷ வெதித மதிச ராஜவரியா. அந்த வேனன் எப்படி இருக்கானா, அவனோட விவகாரங்கள்லாம் பிடிக்காததுனால இந்த ரொம்ப ஒரு துஷ்ட சுபாவம் உள்ள புள்ளை அவன், இந்த வேனன் சொல்லப்பட்டவன். அதனால இந்த அங்கராஜன் என்ன பண்றானா, தொத்பாதே உன்னோட பகவானோட பாதத்தை சரணடையலாம் சொல்லிட்டு நிகிதமானா வனம் கதோபூத்து வனத்தை பார்த்து போயிடுறானா, வனவாசத்துக்கு போயிடலாம், தபஸ் பண்ணலாம், அங்கே போய் பகவானோட பாதத்தை சரணடையலாம் சொல்லிட்டு இந்த அங்கராஜன் என்ன பண்றானா, அந்த வேனனை அங்கே விட்டுட்டு அவன் காட்டுக்கு போயிடுறான். பாபோபி க்ஷிதிதல பாலனாய வேனஹ பௌராத்யை உபநிஹித கடோர வீர்யஹ சர்வேப்யோ நிஜபலமேவ சம்ப்ரஷம்சன் பூசக்ரே தவயஜனான்யம் ஞரௌத்சீத். பாபோபி க்ஷிதிதல பாலனாய வேனஹ. இந்த வேனன், வேனன் யாரு, இந்த அங்கராஜாவோட புள்ளை. அவன் எப்படித்தவன், ரொம்ப துஷ்டன், பாவங்களே பண்ணினவன், பாபியான் அந்த வேனன் வந்து இந்த பூமியை பாலனம் பண்ணான். க்ஷிதிதலனா பூமி, பூமியை பாலன வேனகம், பூமியை பாலிக்கிறதுக்கு வேண்டி. மீன்ஸ் பூமின்னா என்னது, அவன் ராஜாவா ஆக்குறான். யாரு, அவன் அப்பான அங்கன். அந்த அங்கராஜா என்ன பண்றான், புள்ளை பாப்பின்னு தெரியும் அவனுக்கு, நல்லவன் நல்லா தெரியும், ஆனாலும் அந்த ராஜ்யத்தை யாராவது பார்த்துக்கணுமே, அதனால இந்த வேனனை ராஜாவா நியமிக்கிறானாம். நியமிச்சுட்டு என்ன பண்றான், அந்த வேனன் எப்படி இருக்கானா, கடோர வீரியா, பௌராத்யைஹி உபநிஹித கடோர வீரியா, ரொம்ப கடோரமானவன், மீன்ஸ் ரொம்ப கடினமா இருக்கப்பட்டவன், அதே சமயம் ரொம்ப வீரியம் உள்ளவனுமா இருக்கான். எந்த யுத்தம் பண்ணாலும் அவன் ஜெயிச்சுடன், அந்த மாதிரி வீரியம்னாலும் இருக்கானாம் அந்த வேனன். ஆனா வேனன் என்ன பண்றான், சர்வேபியோ நிஜபலமேவ சம்ப்ரஷம்சன். சம்ப்ரஷம்சன்னா நம்மளை பத்தி நம்மளே புகழறது, ப்ரேஸ் பண்ணிக்கிறது. சர்வேபியோ, எல்லாருக்கு நேரம் என்ன பண்ணுவனா, நிஜபலமேவா, தன்னோட பலத்தை பற்றி, நான் இப்படி பராக்கிரமியாக்கும், அதாக்கும் இதாக்கும் சொல்லி தன்னை பற்றியே பெருமை பேசிகிட்டே இருப்பனான். அதனால என்ன பண்ணுறான், பூச்சக்கரே தவயஜனா நியம் நியரௌத்சீத்து. இந்த பூச்சக்கரம், இந்த பூமியில் பகவானுக்கு எந்த செய்யக்கூடிய யாகாதிகளை ஒன்றுமே பண்ண விடாதுக்கு எல்லாரையும் தடுத்து விடுறான் அவன். ஸோ யாருக்குமே யாகங்கள் பண்ண விடாதுக்கு நான் தான் எல்லாத்தோட கிரேட், அந்த நினப்பில் இருந்து தன்னோட பலத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் பெருமை பேசிந்து பிரசம்சை பண்ணிட்டு பகவானுக்கு ஒரு காரியத்தில் நிறுத்தி விடுறானா. சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதி ந கஷ்டநேதி த்வன்னிந்தா வச்சன பரோ முனீஸ்வரைஸ்தைஹி ஷாபாக்னௌ ஷலபத ஷாமனா இவேனஹ. சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே. ஸோ ஒரு கண்ணாது ஒரு முனி கூட்டங்கள், முனியோட ஒரு அப்படியே ஒரு குரூப்பாக முனிகள் வரா இவனை பார்க்கறதுக்கு. எதனால வரா, ஹித கதனாய, இவனோட ஹிதம், ஹிதம்னா அவனோட வெல்விஷராக வரா இவனு. ஏன்னா இவன் வந்து ரொம்ப துஷ்டன், பொல்லாத்தவன் எல்லாருக்குமே தெரியும். அதனால இவனோட நன்மைக்கு வேண்டி இவனுக்கு வந்து ஏதோ உபதேசம் பண்ணலாம், நீ இப்படி இருக்காதேப்பா, இப்படி இரு சொல்லலாம்னு சொல்லி ஒரு முனி கூட்டமே இவனை பார்க்கறதுக்கு வருது. ஸோ இவனை பார்க்க வந்த முனி கூட்டத்தை இவன் என்ன சொல்கிறானா, என்னை விட, ஓகே, மத்தோன்யோ புவன பத்தின்னு கஷ்டநேதி, என்னை விட இந்த புவனத்தில் வேற யாரும் கிரேட் ஆனவா இல்லை, நான் தான் வீரியன், நான் தான் பராக்கிரமசாலி, இப்படி சொல்லி அவனை பற்றி அவன் புகழறானே, அதை பற்றி அவள்கிட்டையும் சொல்லி வேற என்ன பண்ணுறான், தொன்னிந்தா, தொன்னா உன்னை நிந்திக்கிறான்னு சொல்கிறான். யாரே, பகவானே. தொன்னிந்தா வச்சனபரோ முனீஸ்வரைஸ்தேகி, பகவானை ரொம்ப நிந்தை, இன்சல்ட் பண்ணுறான், நிந்தானா இன்சல்ட்டு, இன்சல்ட் பண்ணுறதுனால அந்த முனிஷ் முனிகளுக்கெல்லாம் என்னது, கோபம் வந்து விடுறது. கோபம் வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், ஷாப்பாகணும், அவனை ஷபிச்சு விடுறாளாம். எப்படி ஷபிக்கிறான், ஷலபதஷா அனாயி வேனஹா. ஷலபம்னா என்னது, மலையாளத்தில் ஷலபம் சொல்லுவா, ஷலபம்னா ஃபயர் பூச்சி சொல்கிறோம் இல்லையா, மினிமினா பூச்சியோ என்ன சொல்லுவா அதுக்கு, விட்டல் பூச்சி அப்படிலாம் சொல்லுவா, கேட்டிருக்கீங்களா, இந்த ஃபயரில் போனால் எரிஞ்சு போயிடும் அது, விட்டல் பூச்சி சொல்லுவா, மினிமினா பூச்சி இல்லையா,
ஃபயர் ஃபயர் ஃப்ளை சொல்லுவா, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஷலபம் சொல்லி, மலையாளத்தில் ஷலபம் சொல்லுவா அதுக்கு. ஸோ அந்த ஷலபம் பூச்சின்னு எப்படின்னா அது ஒரு ஃபயர்கிட்ட போனால் எரிஞ்சு பொசிக்கி விடுறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாபத்தை அவனுக்கு கொடுத்து விடுறா இந்த முனி கூட்டங்கள்லாம். ஏன்னா இவன் பகவானை நிந்தை பண்ணுறான், அதனால ஷபிச்சுட்டு போயிடுறாவாலாம். தன்னாஷா கலஜன பீரு கைர் முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரிரக்ஷிதே ததங்கே தியக்தாகே பரிமதிதாது தோரு தண்டாத் தோர்தண்டே பரிமதிதே த்வமா விராசீஹி. ஓகே, தன்னாஷா கல ஜன பீருகை முனீந்திரைஹி. அந்த வேனன் அழிஞ்சுடுறான் முனிகளோட சாபத்தால். ஸோ அங்கே வந்து இனி வேறு யாரும் வேறு துஷ்ட ராஜாக்கள் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த முனிகள் பயப்பட்டு விடுறாளாம். ஸோ பயந்துட்டு என்ன பண்ணுறா, இந்த வேனனோட அம்மாவான சுனீதாவை போய் பார்க்குறா. ஸோ சுனீதா கிட்ட இந்த உடம்பை அவளை காப்பாற்றி வச்சுட்டுருக்கா சுனீதா. ஸோ அவளை என்ன பண்ணுறா, இந்த முனிகள் எல்லாம் பார்க்குறா, பார்த்துட்டு இந்த முனிகள் அவனோட தொடையை கடையறா. தொடையை கடைஞ்சுட்டு எதனால் கடையறான்னா, அவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான், அதனால் தொடையை கடையறதுனால அவனோட பாவங்கள் எல்லாம் போயிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவனோட புஜத்தை கடையறா. புஜத்தை கடையறதுனால டெக்தாகே பரிமதிதாது தோறு தண்டாது. புஜத்தை கடையறதுனால அந்த புஜத்திலேருந்து என்ன வரா, தோர் தண்டே பரிமதித்தே துவமா விராசிஹி. நீயே தொம், நீயே வந்து ஆவிர் பவிக்கிறாய். திருப்பியும் பகவானே வந்து ஜனிக்கிறாளாம். ஸோ இங்கே வந்து பிருத்துவா, பகவான் பிருத்து அவதாரத்தை, பிருத்து சரீரத்தை எடுத்துட்டு அந்த புஜத்திலேருந்து வரா. ப்ருதுரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யைஃ பரிணுத பாவி பூரி வீர்யஹ வேனார்த்ய கவலித சம்பதம் தரித்ரீ ஆக்ராந்தா நிஜதனுஷா சமாமகார்ஷீஹி. விக்யாதஹ ப்ருதுரிதி தாபசோபதிஷ்டைஹி, அந்த புஜத்தை கடைஞ்சப்ப வரப்பட்ட அந்த பகவான் தான் பிருத்து பேர். ஸோ அந்த பிருத்துவை வந்து பிருத்துவா நீ பிறக்கிறாய். எப்படின்னா விக்யாத்தானா, ரொம்ப பிரசித்தி ஆகிறானாம் இந்த பிருத்து மகாராஜா. ஸோ முனிகள்லாம் என்ன பண்ணுறா, சூத்தாத்யை பரிணுத்த பாவி பூரி வீரியா, இந்த முனிகளெல்லாம் அந்த பிருத்துவை ஸ்துதி பண்ணறா. அவனோட பாவின்னா என்னது, ஃபியூச்சர், ஃபியூச்சரை பற்றியெல்லாம் சொல்லறா. ஃபியூச்சரை பற்றி ஸ்துதிக்கிறா, நீ நாளைக்கு இப்படி இருப்பாய் அப்படி இருப்பான்னு சொல்லி ஸ்துதி பண்ணறா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இவன் வேனார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரி, இந்த வேனன், இந்த பிருத்துவோட அப்பாவான வேனன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் இல்லையா, ரொம்ப பாவம் பண்ணினான் ஜென்மமானத்தினால். என்னது, இந்த பூமியில் வந்து ஒன்றுமே யாக யஜ்ஞாதிகள்லாம் தடுத்து விடுறான், ஒன்றும் பண்ண விடலை. அதனால் பூமி என்ன ஆகிடுறலாம், கபலித சம்பதம் தரித்ரீம், தரித்தினா பூமி, பூமியில் நிறைய சம்பத்துகள்லாம் உண்டு. இந்த வேனனோட பாவத்தினால என்ன ஆகிடுதான், பூமியோட சம்பத்தெல்லாம் எல்லாமே கபலித்தானே, எல்லாமே போயிடுறதான், ஒன்றுமே சம்பத்து இல்லாத பூமியாக ஆயிடுறது. அதனால் சம்பத்து இல்லைன்னா என்னது, பூமிக்கு மழை வந்தால் தானே சம்பத்து இல்லையா, மழை டைம்லி டைம் மழை வரணும், மழை வந்தால் தான் எல்லா இடமும் பச்சை பசையாக இருக்கும், எல்லா தானியங்கள்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லாட்டால் பூமி வந்து அது வரும் வேஸ்டான பூமியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகிடுதான், அந்த பூமியெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது, மழையானும் இல்லாததுனால எல்லாம் வறண்டு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பூமி என்ன பண்ணுறானா, இந்த பிருத்து ஆக்ராந்தா நிஜதனுஷா சமாமகார்ஷீஹி, தன்னோட தனுஷால், அவர் கையில் தனுஷுண்டு, அந்த தனுஷை வச்சு என்ன பண்ணுறாளா, சமாமகார்ஷீஹினா எல்லா இடம் ஈக்குவலாக ஆக்குறா. அந்த பூமி குண்டு குழியாக எல்லா இடம் அந்த மாதிரி ஓட்ட விழுந்த மாதிரி இருக்குது, அது எல்லாமே தன்னோட தனுஷை எடுத்துட்டு ஒரு வெற விரையறா. ஸோ பூமி எல்லாமே சமமாக ஆகிடுறதாம், எல்லா இடம் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது, பூமி மேலே கீழே இல்லாமல் குண்டு இல்லாமல் அழகாக சாதா பூமி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பச்சை பசையன்னு ஆகிடுறதாம் பூமிக்கு. இப்போ பூயஸ்தாம் நிஜகுல முக்கியவத்சயுக்தைஹி தேவாத்யை சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீன்யபிலஷிதானி யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபிதனு மது துஹஸ்த்வம். பூயஸ்தா நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி. ஸோ இங்கே பூமிக்கு என்னெல்லாம் ஆவசியமோ எல்லாமே பூமியை விட்டு போயிடுத்து, ஒன்றுமே பூமியில் பூமி கிட்டக்க இல்லை, அதனால் இவர் தனுசால் அந்த பூமியை சமமாக்கி விடுறா. ஸோ இனி பூமிக்கு வேணப்பட்ட மழை வேணும், மழை இருந்தால் தான் சசியங்கள்லாம் முளைக்கும், அப்போ தான் எல்லாருக்கும் அன்னங்கள் கிடைக்கும், சாப்பாடெல்லாம் கிடைக்கும் இல்லை, தானியங்கள் எல்லாம். அதே மாதிரி வியாதி வக்கு வந்தால் ஔஷதிகள் வேணும், எல்லோரும் இருக்கிறதுனால வஸ்திரங்கள் வேணும், ஆபரணங்கள் வேணும், இந்த மாதிரி எல்லா எல்லாமே நம்மளுக்கு என்னெல்லாம் ஆவசியமோ அதெல்லாம் இப்போ இவர் என்ன பண்ணுறா, இந்த தேவதைகள் எல்லாருமே வத்ச ரூபத்தில் வரா, கன்னுக்குட்டியாக வந்து அவளுக்கு என்னெல்லாம் ஆவசியமோ
அதெல்லாத்தையும் வாங்கிக்கிறா. அதனால் அந்த கந்துக்குட்டிக்கு ஒரு தாய் வேணுமே. அதனால் பூமாதேவி என்ன பண்ணுறனா சுரபிஹி, அவள் சுரபி சொல்லப்பட்ட காமதேனுவா. காமதேனுனா என்ன நம்ம டிசைர் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் தரப்பட்ட ஒரு பசு. அந்த பசு ரூபத்தில் பூமாதேவி வந்து காமதேனுவாக வரா. வந்துட்டு இந்த கந்துக்குட்டியாக இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் அவளுக்கு என்னெல்லாம் ஆவசியமோ அதெல்லாத்தையும் அவள் ப்ரொவைடு பண்ணுறாள். ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதாமன் ஆரப்தே சததம வாஜி மேதயாகே ஸ்பர்தாலு ஷதமகயேத்யநீச்ச வேஷஹ ஹ்ருத்வாஸ்வம் தவதனயாத் பராஜிதோ பூத். ஸோ ஆத்மானம் யஜதி மகை ஸ்தொயி த்ரிதாமன். ஸோ இந்த பூமியெல்லாம் இப்போ இந்த சுரபினால் பூமியெல்லாம் இப்போ திருப்பியும் பழையபடி ஆயிடுறது, நல்ல பூமியாகிறது, எல்லாமே அவளுக்கு கிடச்சி விடுறது இப்போ. அதனால ஒரு யாகம் பண்ணலான்னு சொல்லி இந்த பிருத்து மகாராஜா ஆத்மனிஷ்டைக்காக ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறா. ஸோ ஒருக்கா அஸ்வமேதையில் 100 times அஸ்வமேத யாகம் பண்ணுறா. அதனால் அஸ்வமேத யாகத்தில் மெயினாக ஒரு குதிரையை ஓட வைப்பா இல்லையா. ஸோ வாஜி மேத யாகே, வாஜினா குதிரை, சதா தமா சதானா 100, ஆரப்தே சததம வாஜி மேதையாகே 100 times இந்த அஸ்வமேத யாகம் பண்ண போறா. அதனால அந்த குதிரையாவா ஓட விடுறா. இங்க என்ன அந்தப்போ ஸ்பர்தாலு சதமக ஏத்திய நீச்ச வேஷகா. சதமகன்னா யாரு, இந்திரன். இந்திரனுக்கு ஒரு பேரு சதமகன்னு. ஸோ இந்த இந்திரனுக்கு என்ன ஆயிடுறது, பயம் வந்து விடுறது. இனி நம்மளோட இந்திர பதவி போயிடுமோ, நம்ம சீட்டு போயிடுமோன்னு சொல்லி பயத்தால் என்ன பண்ணுறான்னா அந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக நீச்ச வேஷகா, ரொம்ப நீச்சமான வேஷம்னு அந்த ரொம்ப பேடு திங்கிங்கில் என்ன பண்ணுறான்னா அந்த குதிரையை திருடுறதுக்கு அங்கே வரான். அப்போ என்ன அது ஹிருத்வாஸ்வம் தவ தனையாத், உன்னோட தனையானா உன்னோட பிள்ளை, பிருத்துவுக்கு ஒரு பிள்ளை இங்கே அவனோட பேர் இதில் போட்டுடலே, விஜித்சவன் பேர் அவனுக்கு. அந்த விஜித்சவன் என்ன பண்ணுறான், இந்த இந்திரன் குதிரையை திருடுறான்னு சொல்லி தெரிஞ்சு விடுறது. அதனால் அவங்கூட சண்டைக்கு நின்று யுத்தம் பண்ணி பராஜிதோ பூத்து அவனை தோக்கடிக்க வச்சு விடுறான். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம் வண்ணௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ ருந்தானே கமல பவே க்ரதோ சமாப்தௌ சாட்சாத்வம் மதுரி புமைக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம். தேவேந்திரன் இந்திரன் என்ன பண்ணுறான்னா திருப்பியும் அவள் அஸ்வமேதம் 100 times பண்ண போகிறான் இல்லையா, முடியலை. அதனால் அடுத்த அஸ்வமேதம் பண்ணறது என்ன பண்ணுறான்னா திருப்பியும் வந்து இந்த குதிரையை திடுறதுக்கு வரானாங்க. திருப்பி அந்த இந்திரன் அஸ்வமேத யாகத்துக்கு வரான். ஸோ தடை பண்ணறதை யார் தடை பண்ணுறாங்க, வர முனிகளெல்லாம் பார்த்து விட்றான். ஸோ இந்திரனை என்ன பண்ணலான்னு நினைக்கிறான், வன்ஹௌத்தம் முனிவர மண்டலே ஜுஹூஷம். வன்ஹௌனா அக்னி, அக்னிக்குள்ள இவனை போட்டு விடலாம் நினைக்கிறாள் அவள், ஆகுதி கொடுத்து விடலாம் அக்னிக்கு நினைக்கிறா. அப்போ யார் பார்க்குறா, ருந்தானே கமலபவே, கமலபவேனா பிரம்மன், கமலத்தில் உட்கார்ந்துருக்கிறவர். அவர் பார்த்து விடுறா இந்த முனிகளெல்லாம் இப்படி நினைக்கிறாளே சொல்லி. அதனால க்ரதோ சமாப்தம் அவர் வந்து தடுக்கிறா, இல்லை அவனை வந்து அக்னியில் ஆகுதி கொடுக்கப்படாது சொல்லி தடுத்து விடுறா. அதுக்கப்புறம் அந்த யாகம் முடிஞ்சதும் என்ன பண்ணுறா, சாட்சாத்தும் மதுரிப்பு மைக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். இங்கே பட்டதடி சொல்கிறா அந்த யக்ஞம் எல்லாம் யாகம் அஸ்வமேத யாகம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் நீ என்ன பண்ணா, ஸ்வயம் நீயே வந்து உன்னுடைய விஷ்ணு ரூபத்தை கண்டா இல்லையா குருவாயிருப்பா, நீ யாரு பிருத்துவா வந்திருக்கிற யாரு சாட்சாத் மகாவிஷ்ணு தான்னு நீ ஒன்னையே நீ பார்த்துண்டா இல்லையா சொல்லி கேட்குறா. தத்தம் வரமுபலப்ய பக்தி மேகாம் கங்காந்தே விஹித பத கதாபி தேவா சத்ரஸ்தம் முனி நிவஹம் ஹிதானி சம்சன் ஐக்ஷிஷ்டாஹ சனகமுகான் முனீன் புரஸ்தாத். தத்தத்தம் வரமுபலப்ய பக்தி மேகாம். ஸோ இவருக்கு வந்து இங்கே பார்த்தோமே சாட்சாத்தம் மதுரிப மைக்ஷதா ஸ்வயம் ஸ்வம், நீ வந்து நீ சுயமாவே பகவானை பார்க்குற பார்த்தாச்சு நீ சொல்கிறா இல்லையா. ஸோ அந்த பகவானை பார்த்த மகாவிஷ்ணுட்ட இவர் என்ன கேட்குறா, அந்த விஷ்ணுகிட்டேருந்து கிடச்சது வரம், இவருக்கு என்ன வரத்தை கேட்டுக்கிறானாம், ஏக பக்தி, எனக்கு தத்தத்தம் வரமுப்ப லப்யம் பக்தியும் ஏகாம், பக்தியை மாத்திரம் பக்தி மட்டுமே கொடு போறுன்னு சொல்லி பக்தி அடையறா அவர்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, கங்காந்தே விஹித பத கதாபி தேவா, பக்தி கிடச்சாச்சுன்னா எங்கே போகிறாவா, கங்கை தீரத்துக்கு போகிறா. அந்த கரையில் போய் ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறாங்க. ஆசிரமத்தை அமைச்சுட்டு என்ன பண்ணுறானா, அங்கே யாகம் செய், அங்கே பாக்கி உள்ள யாகங்கள் எல்லாம் அது எப்படி யாகத்தை பண்ணணும் அதனோட விதி விதானங்கள் எல்லாம் தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் அங்கே
அதை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற முனிகளுக்கு. சத்ரஸ்தம், சத்ரம்னா யாகம், சத்ரஸ்தம் முனிநிவகம் ஹிதானி சம்சன், எல்லாரும் நல்லத்துக்கு வேண்டி நம்ம யாகாதிகளை பண்ணுறோமே அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த விதிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறானா அங்குள்ள முனிகளுக்கு. அந்த சமயத்தில் அங்கே யார் வரா? ஐக்ஷிஷ்டாக சனக முகான் முனின் புரஸ்தாத், சனகாதிகள் யாரெல்லாமாக்கும், சனக சனாதன சனத்குமார சனந்தா, இந்த நாலு பேர் சனத்குமாரர் பேர், இந்த நாலு பேரும் அங்கே வரா. அவளோட தரிசனம் இந்த பிருது சக்கரவர்த்திக்கு கிடைக்கிறது. விஜ்ஞானம் சனக முகோதிதம் ததானஹ ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவி தத்தாத்ரிக் பிருதுவ புரீஷ சத்வரம்பே ரோகௌகம் பிரசமயவாத கேஹவாசின். விஜானம் சனக முகோதிதம் ததானஹா, விஜானம்னா அந்த ஜானம். ஸோ இங்கே பட்டதிரி சொல்கிறா, ஹே குருவாயிரப்பா, நீ வந்து சனகாதிகளை பார்க்குறா இங்கே. ஸோ சனகாதிகள் என்ன சொல்லி கொடுத்தா? ஞானத்தை கொடுக்குறா. ஸோ அந்த ஞானத்தை எல்லாம் மனசில் தாரணை பண்ணிக்கிறாளாம். பண்ணிட்டு என்ன பண்ணுறா? ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவி, வனாம்னா காட்டுக்குள்ள. ஸோ உன்னோட சுயரூபமான அந்த விஷ்ணு ரூபத்தை நீ மனத்தில் இருந்துட்டே அந்த ஆத்ம ரூபத்தை அடைஞ்சா இல்லையா சொல்லி கேட்குறா. தத்தாதிரி பிருத்துவ புரீஷ சத்துவரமே, அந்த மாதிரி நீ பிருத்து சரீரம் எடுத்தா ஹே குருவாயிரப்பா, நீ என்ன பண்ணு? ரோகௌகம், என்னோட ரோகத்தை பிரசமய வாத்தகேக வாசின், குருவாயின் இருக்கிற குருவாயிரப்பா என்னோட வியாதியை மாத்தி கொடு சொல்லி கடைசியில் கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.